நீச்சல் கற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியம். அதே போலவே நீச்சல் குளத்தில் தண்ணி சுத்தமாக இருக்கிறது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு நம்ம குழந்தைகள் உள்ள போய் விளையாடக்கூடிய குழந்தைக குளிக்கக்கூடிய குழந்தைக நீச்சல் பழகக்கூடிய குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். காசு கட்டிட்டோம் இந்த கோடை விடுமுறையில் நீச்சல் கற்றுக்கணும், அதனால் எப்படி இருந்தாலும் அனுப்பிச்சி விடலாம் அப்படிங்கிறத தயவுசெய்து மறந்துடுங்க. சளி காய்ச்சல் முதலிய கிருமிகள் எல்லாம் குழந்தைகள் ஒருவரோடு சேர்ந்து விளையாடும் போது ஒரே நீச்சல் குளத்தில் ஒரே இடத்துல இருக்கும்போது பரவுவதற்கு வாய்ப்பு அதிகம். இது தவிர இந்த குழந்தைகளுக்கு வயிறு சம்பந்தமான நோய்கள் இருந்தால் கட்டாயம் அனுப்பக்கூடாதுங்க. உடல்நிலை சரியாத குழந்தைக்கு கட்டாயம் நீச்சல் குளத்துக்கு அனுப்ப வேண்டாம், அது மற்ற குழந்தைகளுக்கு நோய்களை உண்டாக்கும். அந்த குழந்தைகள் நீச்சல் குளத்தில் போய் சிறுநீர் கழிப்பதோ அல்லது குளிக்காமல் சுத்தம் இல்லாமல் நீச்சல் குளத்துக்கு போவதோ மிக தவறான விஷயம். சரி, என் குழந்தைக்கு நீச்சல் குளத்துக்கு போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது அதுக்குன்னு சில துணிகளை எல்லாம் உங்கள் பள்ளிக்கூடங்களில் பரிந்துரைத்திருப்பாங்க, அந்த துணியவே குழந்தை போட்டுட்டு போகட்டும். சில பள்ளிக்கூடங்களில் நீச்சல் குளத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி குளித்ததுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன அறிவுரைகள் சொல்கிறாங்களோ அதைகளையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. நீச்சல் குளத்துக்குள்ளே போகிற குழந்தைக்கும் நோயும் வரக்கூடாது, மற்ற குழந்தைகள்லேருந்து நோயும் ஒட்டக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இந்த குளோரின் தண்ணி சில குழந்தைகளுக்கு ஒத்துக்காது. குளோரின் தண்ணியினால் கண்ணில் சில குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம், தோலில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இதை தவிர்ப்பதற்கான சில களிம்புகள் இருக்குது, அதை போட்டுக்கிட்டு போனாலும் போதும். அதிக வெயில் உள்ள நேரங்களில் வெயில்னால் தோலில் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு களிம்புகளை போட்டுட்டு போனோம்னா மிக நல்லது. கண் எரியுது அப்படின்னா அதற்கென்ன சொல்லப்பட்டுள்ள கண்ணாடியை போட்டுட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு கண்ணில் பாதிப்பு ஏற்படாது. கண்ணோயுள்ள குழந்தைகள் நம்ம அதில் சொன்ன மாதிரி சளி பிடித்த குழந்தைகள் மாதிரி அவங்களும் போகக்கூடாது. அதனால் பெற்றோர்களே, நீச்சல் குளம் இருக்குது காசு கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் குழந்தைய உடம்புல சரியில்லாத போது அனுப்ப வேண்டாம். பள்ளிக்கூடத்துலேயும் உங்கள் நீச்சல் குள நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி தெரிந்து கொள்ளணும். இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம், நீச்சல் பழகும்போது சரியான பயிற்சி பெற்ற நீச்சல் பழகுவிப்பவரிடம் தான் நம் குழந்தைய அனுப்ப வேண்டும். அந்த பயிற்சி கொடுப்பவருக்கு போதுமான அனுபவம் இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். குழந்தைகளை பயமுறுத்துகிற மாதிரி மேலேருந்து தூக்கி போடுறது, அவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்டை போட்டுவிட்டு முரட்டுத்தனமாக விளையாடுறது ஆகியவைகளாக இருந்தால் நீச்சலின் மேலேயே குழந்தைகளுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். மிக முக்கியமான ஒரு உயிர்காக்கும் விஷயமான நீச்சல் அப்படிங்கிறது மேலேயே வெறுப்பு வந்து குழந்தைகள் நீச்சலை கற்றுக்கொள்வதற்கு கூட தயங்குவாங்க. நிறையா நேரங்களில் தண்ணீரில் மூழ்கி இறப்பார்கள். அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாது. குழந்தைங்க மட்டுமில்லை, பெரியவர்கள் கூட நீச்சல் அடிக்கும்போது சுழலில் மாட்டி இறந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம நிறையா நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் நீச்சல் கற்றுக் கொடுக்கும் இடத்தில் வந்து சரியான இடமா, நீச்சல் குளம் எப்படி இருக்குது, அதில் பயிற்சி பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் இருக்காங்களான்னு பாருங்கள். ஒரு நாளில் தொடர்ந்து நீங்களும் போய் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்டிங்கன்னா மிக நல்லது. நீச்சல் கற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியம். அதே போலவே ஏமாந்து போய் திடீர்னு நீச்சல் தெரியாத ஒருவர் நீச்சல் குளத்தில் விழுந்துட்டா அவரை வெளியே எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு முதல் உதவி சிகிச்சை என்ன செய்வது அப்படிங்கிறத முதல்லையே சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அதாவது இருதயம் நுரையீரல் மறு உயிர்ப்புக்கான சிகிச்சை முறையின் மிக சுலபம், அதாவது பேசிக் லைஃப் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்னு இருக்கும். அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்டு மருத்துவமனை ஊழியர்கள் தெரிஞ்சிருப்பாங்க, நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட். அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட்டை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த ஆபத்தான காலகட்டத்தில் நம்ம குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் மிக உதவியாக இருக்கும். என்ன பெற்றோர்களே, இன்றைக்கி மீண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.